பங்குச்சந்தையில் எளிதாக முதலீடு செய்வது தொடர்பாக விளக்குகிறார் ஆலிஸ் ப்ளூ நிறுவனர் ராஜேஷ். ராஜேஷிடம் எமது செய்தியாளர் நிவேதிதா நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் நிவேதிதா சந்திரசேகர். பொதுவாகவே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். ஆனால் அதில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்காக ஆலிஸ் ப்ளூ நிறுவனத்தோட டைரக்டர் ராஜேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நம்மளோட கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் திரு ராஜேஷ் அவர்கள். வணக்கம் ராஜேஷ். உங்களுடைய ஆலிஸ் ப்ளூ நிறுவனம் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆலிஸ் ப்ளூ பார்த்தீங்கன்னா 2006 துவங்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவில் ஒரு 15-20 இடத்துல நாங்கள் பிரான்ச்சஸ் டைரெக்டாக வச்சு கஸ்டமருக்கு சேவை செஞ்சிட்ருக்கோம். இப்போ எங்கள் மூலிமா பார்த்தீங்கன்னா ஏறத்தால ஒரு 1.5 லட்சம் கிளைண்ட்ஸ் எங்கள் மூலிமா வர்த்தகம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஆலிஸ் ப்ளூ என்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் மூலிமா நீங்கள் ஈக்விட்டிஸ், கமாடிட்டிஸ், கரன்சி, ஸோ நேரடியாக நீங்கள் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்கிறதுக்கு ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் நாங்கள் ஓப்பன் பண்ணித்தரோம். எங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஈக்விட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது பங்குச்சந்தையில் டேரெக்டாக பங்குகள் வாங்கலாம், கம்பெனியோட பங்குகள் வாங்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஐபிஓன்னு சொல்லுவோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் இப்போ ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுற ஐபிஓ டேரெக்டாக எங்கள் மூலிமா டேரெக்டாக நீங்கள் ஐபிஓ மூலிமா வாங்கிக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா கரன்சியும் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலிமா பண்ணித்தரோம். இதில் முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ங்கிற ஒரு ப்ராடக்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது மூலிமா கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே ஆப் மூலிமா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ராஜேஷ், என்னென்னா ஆன்லைன் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபோன் மூலிமா தான் ட்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் டெக்னாலஜி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருந்தது. எப்போ இன்டர்நெட் வந்து ஆதிக்கம் செலுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக டிரான்சாக்ஷன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ எல்லாமே ஆன்லைன் மூலிமாவே பங்கு சந்தையில் ரேட்டை பார்க்கலாம், அந்த மாதிரி டெக்னாலஜி வந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷத்துக்குள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மொபைல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப் ஓரியன்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே லேப்டாப் டெஸ்க்டாப் ஓரியன்டில் இருந்தது, இன்றைக்கி வந்து ஆப் அதாவது கையிலே எல்லாத்தையும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இப்போ பார்க்க முடியும் உங்களால். ஸோ இதில் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் பங்கு வாங்கும்போது அதிகமான டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அந்த ப்ரோக்கரேஜஸ்லாம் பே பண்ணுற மாதிரி இருந்தது கஸ்டமருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2%, 5% இந்த மாதிரி சார்ஜஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ சிமிலர் நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஷாப்பிங்கை கூட நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு அதுக்கும் நான் எளிய முறையில் புரியுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ டேரெக்டாக நீங்கள் டிவி வாங்கணும்னா நீங்கள் ஷோரூம் போய் தான் வாங்கியிருப்பாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே டேரெக்டாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஒன்று இதில் என்னென்னா கன்வீனியன்ஸ் இருக்குது, ரெண்டாவது ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே தான் இப்போ ஆன்லைன் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் ஃபார்முக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நேரடியாக வர்த்தகம் செய்யும்போது கொஞ்சம் கிளைண்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அதிகமான சார்ஜஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆன்லைன் டிஸ்கவுண்ட் பார்த்துறப்ப எங்களுக்கு டேரெக்டாக நாங்கள் ஆன்லைன்லேயே எல்லாமே கஸ்டமருக்கு கொடுக்குறதுனால எங்களோட காஸ்ட் இதில் கம்மி. ஸோ நாங்கள் சார்ஜ் பண்ணுற ப்ரைஸிங்கும் இதில் கம்மி. ஸோ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரும்போது எங்களால் இந்த சர்வீசஸை கம்மியான சர்வீஸ்க்கு கொடுக்க முடியுது. ஓகே, அதுதான் ஆன்லைன் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங்னு சொல்கிறாங்க. ராஜேஷ், என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் டிப்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு நல்ல கம்பெனி, ஸோ இதுல வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எப்படி அவங்க வந்து சூஸ் பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து சர்ப்ளஸா இருக்கிறத அவங்க பிளான் பண்ணிக்கணும். நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறேன், அப்புறம் எவ்வளவு நாள் வரைக்கும் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வெயிட் பண்ண போறேன் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா இது போட்டு இன்னைக்கு போட்டு நாளைக்கு உடனே எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அடுத்து நான் பங்கு வாங்க போகிறேன்னா எத்தனை வருஷத்துக்கு நான் வெயிட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்க போகிறேன், வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியோட செக்டர் என்ன, அது எந்த பேக்ரவுண்டில் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா இப்போ நான் ஃபார்மசி இண்டஸ்ட்ரியை வாங்க போகிறேன்னா, இல்லைனா ஐடி செக்டர் வாங்க போகிறேன்னா, இல்லை பேங்கிங் செக்டர் வாங்க போகிறேன்னா அப்படின்றத அவங்க தேர்வு செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஃபார்மசியில் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு அந்த ஃபார்மசியோட இண்டஸ்ட்ரி இன்னைக்கு கவர்மெண்ட் பாலிசிஸ் அதுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்குது, ஃபியூச்சரில் அந்த இண்டஸ்ட்ரி செக்டார் வந்து க்ரோ ஆகுமா இல்லையா, அதாவது 5 வருஷத்தில் ஃபார்மசி இண்டஸ்ட்ரி நல்லா க்ரோ ஆகும்னா அந்த இந்த செக்டாரை தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது அந்த செக்டாரில் எந்த கம்பெனியோட பங்குகள் நல்லா போகுது, ஒரு top 10 ஃபார்மசி இண்டஸ்ட்ரி அவங்க சூஸ் பண்ணலாம். அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம், லாஸ்ட் 5 வருஷத்தில் அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ லாபகரமாக அந்த கம்பெனி செயல்படுது,
ஃபியூச்சர்ல அந்த கம்பெனியோட குரோத் எல்லாம் என்ன, ஆர்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனியை தேர்வு செய்யலாம். ரெண்டாவது அதை பத்தின நிறைய நியூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்லேயே இருக்கு. நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி எல்லாமே நீங்க ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனியோட குரோத் என்ன, அந்த கம்பெனிக்கு என்ன ஆர்டர்ஸ் இருக்கலாம், ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இதுல எது நல்ல சிறந்த முறையில செயல்படுதோ அந்த கம்பெனியில அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாலே நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா நீங்க சிறந்த பங்குகள சூஸ் பண்ணும்போது மினிமம், அதாவது நீங்க இப்ப ஒரு ஸ்டாக்கை நீங்க தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா என்னோட அனுபவத்தில் சொல்றது மினிமம் 3-4 வருஷம் 5 வருஷமாவது அந்த ஸ்டாக்கை நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா பேங்க் ரிட்டர்ன்ஸோட இதுல அதிகமான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப எப்படி கம்பேர் பண்ணும்போது இது அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ ஆவரேஜா வருஷத்துக்கு 18-25% இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எடுப்பான். ஓகே. ஸோ ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ராஜேஷ்? ஸோ இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் டைரக்டா பங்கு சந்தையில வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் நீங்க மாசம் 1000 ரூபாய் கூட சேவ் பண்ணலாம். இதுல மியூச்சுவல் ஃபண்டும் இருக்கு, டைரக்ட் முதலீடும் இருக்கு. இப்போ எங்ககிட்ட ஈக்விட்டி ஸ்ட்ரிப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு என்னால வந்து பல்கா 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியல, மொத்தமாக என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னா நீங்க மாசம் ஒரு 20,000 ரூபாய் சம்பளம், 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட என்னால மாசம் 1000 ரூபாய் சேமிக்க முடியும்னா நீங்க இது இதுக்குனால என்ன போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் போடுவாங்க இல்லைன்னா ஆர்டி போடுவாங்க. இதே மாதிரி நீங்க மார்க்கெட்லயும் 1000 ரூபாய் ஒரு கம்பெனி ஷேரை மட்டும் நீங்க மாசம் மாசம் அக்குமுலேட் பண்ணிட்டே வரலாம். ஆக்சுவலி நீங்க இப்ப சொன்ன மாதிரி மினிமம் அமௌண்ட் அப்படிங்கறதுனால ரீசன்ட் டேஸ்ல வந்து நிறைய யங் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆக்சுவலி ரெடியா இருக்காங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஆன்லைன் டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இல்ல டிஜிட்டல் இந்தியாவை டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது பாத்தீங்கன்னா இப்ப எல்லா கையிலயுமே ஒண்ணு வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமான நாலேஜ் தேடுதல் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இப்ப பங்குகள் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி அதிகமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல ஒரு என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அமௌண்டே தேவையில்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில வந்து ரீசெண்டா ஆவரேஜா சேலரி இன்கம் பாத்தீங்கன்னா 15,000-20,000 இல்ல 15,000-30,000 வாங்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவங்க வந்து இப்போ 30,000-20,000 சம்பளம் வச்சு இவங்க உடனே இப்போ ஒரு வீட்லேயோ இல்லை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண முடியாது. ஸோ இவங்க அடுத்த உடனே பார்க்குற ஆப்ஷன் என்னன்னா ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளோ பண்ணலாம். ஸோ அதனால 500-1000 ரூபாய் பண்ண முடியும்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பண்ணுறாங்க, இல்லைன்னா டைரெக்டாக பங்குகளே வாங்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யங் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர்றதுக்கு அதிகமாக வர்றது காரணம் இது ஒரு ரீசன். ஓகே. ஸோ ஆலிஸ் ப்ளூவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கைடன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? இப்போ டைரெக்டாக நாங்கள் இந்த பங்குகள் வாங்க அந்த பங்குகளும் பரிந்துரை செய்யறதில்ல. பட் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கான உங்கள் அதாவது நான் வந்து மார்க்கெட்டை அதிகமாக லேர்ன் பண்ணிக்கணும்னா நாங்கள் நிறைய அதுக்கான டூல்ஸ் தரோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஸ்டோர்னு ஒரு ப்ராடக்ட் தரும். இப்போ இந்த ட்ரேட் ஸ்டோரில் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மார்க்கெட்டை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ப்ராடக்டாக நிறையா உருவாக்கி வச்சுருக்காங்க, அப்ளிகேஷன் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ என்னால் வந்து எனக்கு ரொம்ப நான் எக்ஸ்பர்ட் கிடையாதுன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த எக்ஸ்பர்ட் உருவாக்கின ப்ராடக்ட்டை போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ப்ராடக்ட் மூலிமா நீங்கள் மார்க்கெட்டை வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்னன்னா ட்ரேட் ஸ்கூல்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். அதுனால் எனக்கு மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாதுன்னா நாங்கள் எல்லாமே மார்க்கெட்லேருந்து பிகினிங்லேருந்து சொல்லித்தரதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று கோர்சஸ் மாதிரியும் இருக்குது, வெபினார் மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் அந்த கோர்சஸ் மூலிமா மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸோ ஒன்றுமே தெரில அப்படின்னு இல்லாமல் நாங்கள் எல்லாத்தையும் அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான ப்ராடக்டாக ட்ரேட் ஸ்கூல் வச்சுருக்கோம். எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும், பட் எனக்கு டைம் இல்லை, எனக்கு டெக்னாலஜி வேணும் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ட்ரேட் ஸ்டோருன்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்களேன். ஓகே. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் இருக்கு, ஏஎம்சி ஃபண்ட்ஸும் ரெண்டு இருக்கும். இப்போ நீங்கள் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அலிசிபிள் பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் டேரெக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எந்த ஏஎம்சி அதாவது யார் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த பங்கு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அது மூலிமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட் டேர்ம் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். ஸோ மினிமம் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக தான் இருந்திருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து இன்னைக்கு போட்டு நாளைக்கு உடனே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் டவுன்ல இருந்தாலும் இல்லை ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணால் தான் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் பெருசாக லட்சக்கணக்கில் அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க.
என்னால வந்து மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரே ரேட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க. மாசம் மாசம் ஒரு ரேட் இருக்கும். ஸோ ஒரு ஓவர் ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துடும். அதாவது நீங்க சராசரியான ப்ரைஸ்ல பாப்பீங்க. ரெண்டாவது உங்களுக்கு குரோத் வந்து ஸ்டெபிலிட்டியா தான் இருக்கும். 5 வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு அதுல பெரிய ரிஸ்க்ன்றது அதுல ஒன்றும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ என்னன்னா ரீசன்ட் டேஸ்ல வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கோல்டுன்னு பாத்தீங்கன்னா அதே தான். நீங்க எல்லாமே வந்து கடந்த கால பர்ஃபார்மன்ஸ் ஒரு 5 வருஷத்துக்கு மேல கோல்டு என்ன பிரைஸ் இருந்தது அதுக்கு மேல நீங்க 5 வருஷம் அப்படியே நீங்க பின்னால் பின்னோக்கி போயிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கோல்டு 1 கிராம் என்ன ரேட் இருந்துச்சு இன்னைக்கு என்ன ரேட்ல இருக்கு. சரி, இப்போ நீங்க எங்கதுல வந்து டைவர்சிஃபை வாங்க. இப்போ நீங்க டைவர்சிஃபை இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஈக்விட்டி மார்க்கெட் ஒன்னு இருக்கு. அதாவது பங்கு சந்தையில டைரக்டா பங்குகள் வாங்குறது. ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கோல்டுன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இப்போ இந்த ஃபில்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ஒரே டயத்துல மேல போகாது ஒரே டயத்துல. ஸோ இப்போ சப்போஸ் பங்கு சந்தை அதிகமா போகுதுனா சப்போஸ் கோல்டு டவுன்ல இருக்கலாம். சப்போஸ் பங்கு சந்தை இறங்கும் போது கோல்டு அப்சைட் ஆகும். ஸோ நீங்க பிரிச்சு எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே இன்வெஸ்ட். ஆனா கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா ஒவ்வொரு வருஷமும் 5 வருஷத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ETF பாண்ட்ஸ் இந்த மாதிரி பாண்ட்ஸாவும் வந்துருச்சு. ஸோ இப்ப எப்படின்னா நாம அந்த பாண்ட்ஸ்ல வாங்குறது அதை கோல்டுல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க கோல்டு பாண்ட்ஸுமே அதிகமான ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஸோ நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்றதும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. அதுவும் அதிகமா லாபமும் எடுக்கிறாங்க. ஓகே ராஜேஷ், நாங்கள் வந்து ஸ்டாக் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்டோம். அதுக்கு வந்து ரொம்பவே தெளிவாக ரொம்பவே கிளியராக வந்து பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.